ஆடி மாத ராசி பலன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ஆடி மாதம் பற்றி பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தசாயன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதை ஆடி மாதம் என்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு. விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள். அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை. ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும். இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார். அடுத்து புதன் மிதனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார். அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். மீனராசி பலன். மீனராசி ஆடி மாத பலன். மீனராசி என்பர்களே ஞானத்தில் பெரியோர். இந்த மீனராசிக்கு இப்போதைய கிரக நிலைகள் ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்துள்ளார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெறுகிறார். 10ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெறுகிறார். ஆக இந்த மீனராசிக்கு இப்போது எதிலும் சற்று பொறுமை நிதானம் தேவை. இந்த மீனராசிக்காரர்களுக்கு 10இல் குரு இருப்பதென்பது ஈசானூர் 10இல் குரு வந்தபோது சிவனை மண்டையோட்டில் பிச்சை எடுத்தார் என்பது போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் சற்று கடினமாகவே அமைகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் ராசியிலேயே அமர்வது தனயோகத்தை தந்தாலும் சில விரயங்களையும் தருவதற்கு வாய்ப்புண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் 2 முறை யோசித்து ஒரு முறைக்கு 2 முறை செயல்படுவது என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் பொருந்தும். அப்போ ராசியே கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் ராசியினுடைய உடல் ராசிக்காரர்களுடைய உடல்நலம்
இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. குடும்பத்தாரிடமும் மற்றோரிடமும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. வரவுக்கு மீறிய செலவுகள் வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றுவது சிறந்த அமைப்பாகும். இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது தைரியம் தன்னம்பிக்கை கூடும். சகோதரர்கள் ஒற்றுமை மேலோங்கும். நான்காம் இடத்தில் செவ்வம் புதன் பலமுடன் இருந்தாலும் கூடவே ராகமர்வது அதை செவ்வாய் பார்ப்பது சனி பார்ப்பது போன்ற கிரக அமைப்புகளால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. வீடு மடைகள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. ஆடு மாடு வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. நெடுந்தூர பயணம் மேற்கொள்வது மிகுந்த கவனத்தோடு செல்ல வேண்டும். தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்தாலும் சில அலைச்சல்களையும் இல்நலைகளையும் தருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் முடிந்தவரை இம்மாதத்தில் பொறுமையை கையாள்வது மிகுந்த நற்பலனை தரும். மேலும் ஐந்தில் சூரியன் அமர்ந்தாலும் ஆறாமாதிபதி ஐந்தில் அமர்வது பூர்வ புண்ணிய பிரச்சனை என்பது மிகுந்த கவனம் தேவை. இடமிட்டு இடமாறுதல் போன்ற விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆறுக்குடையர் அமர்ந்த ஐந்தில் இருப்பது, அதாவது ஆறுக்குடையவர் ஐந்தில் இருப்பது என்பது பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் பொறுமையை கையாள வேண்டும். குலதெய்வ வழிபாடு, தெய்வருள் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற வழிபாட்டை மேற்கொண்டால் இன்னல்களிலிருந்து தற்காத்து கொள்ள வாய்ப்புண்டு. மேலும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சச்சரவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் அதை பொறுமையுடன் நிதானமுடனும் கையாள்வது நல்லது. வருமானம் கூடினாலும் செலவுகள் ஓரளவு குறைத்துக்கொள்வது மிகுந்த நற்பலனை தரும். நண்பர்கள் மற்றும் உறவினருடன் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் உத்தியோகம் செய்வோர் மிகுந்த கவனம் தேவை. இடமாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. சக ஊழியர்களிடம் உயர் அதிகாரிகளிடம் மிகுந்த கவனம் தேவை. தொழில் புரிவோர் தொழிலில் சில தேங்கல்கள் வராமல் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழிலில் வருமானங்கள் வந்தாலும் தொழிலில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மேலும் இம்மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இந்த ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் ஓரளவு நற்பலனை தர வாய்ப்புண்டு. இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது சிகப்பும் மஞ்சள் இவை அதிர்ஷ்ட நிறங்களாகும். அதிர்ஷ்ட எண்கள் என்பது 7, 9, 13 போன்ற அதிர்ஷ்ட எண்களாகும். ஆகாத நாட்கள் என்பது இம்மாதத்தில் 17, 19, 21 ஆகிய நாட்கள் ஆகாத நாட்களாகும். இவர்கள் இம்மாதத்தில் முருகப்பெருமானை வழிபட இன்னல்கள் நீங்கும். மேலும் வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட இவர்களது பிரச்சனை அகலும். நிம்மதி கூடும். பணவரவு மேலோங்கும். குடும்ப ஒற்றுமை கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். Thank you.
Thank you.